இதுக்காக தான் மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி வரைக்குமே போய் இன்னைக்கு விவசாயிகள் போராடுறாங்கனாக்கா இது போல பச்சை பச்சேன்னு நம்ம நாட்டை வந்து முளைக்கிறதுக்காக தாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி மழை வந்தால் தான் வந்து இது பூரா வந்து புள்ளிகளாக வந்து நாட்டு மரத்தை வச்சு இல்லை புல் வளர்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து அது நெல்லாகி நெல்லை வந்து அதை அரைச்சி அரிசி ஆக்கி அது புல்லுவாங்க. அது அதுமாரி இருக்கனால தாங்க இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அவன் தான் சாப்பிட முடியுது நம்மளால் நிம்மதியாக. ஆனால் இப்போ நாட்டில் ஃபுல்லாகவே இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த விவசாய மக்கள் வந்து எல்லாமே ஃபுல்லாகவே இதை அழகாக அருமையாக வந்து பச்சை பச்சேன்னு இன்றைக்கி காய்ச்சலிக்குதுங்க. இது காய்ச்சலிக்கிறது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த விவசாயியுடைய உழைப்பு தாங்க. இந்த விவசாய உழைப்பு இல்லைனாக்கா இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் வந்து பட்டினி தாங்க சாக முடியும். பட்டி பசி போக்கக்கூடிய ஒரே இது நம்ம இந்த நெல் தாங்க. இந்த விவசாயம் தாங்க நம்ம முக்கியம். இதுக்காக வந்து மக்கள் வந்து பெரும்பாலுமான மக்கள் வந்து இதுக்காக போராடணும். காரணம் என்னன்னாக்கா இது இல்லைனாக்கா நமக்கு எதுவுமே கிடையாதுங்க. சப்பாத்தி ரொட்டி இட்லி தோசை இதெல்லாம்ன்றதை விட இன்றைக்கி மனுஷனுக்கு வந்து ஒரு வாய் சாப்பாடு கிடைக்கிறது தாங்க பெரிய விஷயமாக இருக்குது. அதனால் இது போல் இருக்கக்கூடிய பச்சை பச்சைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் மழைக்காலம் வந்தால் தாங்க பார்க்க முடியும். இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே காஞ்சி போய் ஒரு சுடுகாடாக தாங்க காணப்படும். அதனால தாங்க இன்றைக்கி வந்து விவசாய தண்ணீருக்காகவும் இந்த விவசாயத்துக்காகவும் இன்றைக்கி வந்து மத்திய அரசுக்கிட்ட வந்து போராடிட்டுருக்கிறாங்க. இன்றைக்கி மத்திய அரசுக்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து போராடிட்டுருக்காங்க. ஒரே காரணம் என்னன்னாக்கா இந்த விவசாயத்துக்காக தாங்க. இந்த விவசாயத்துக்காக மக்கள் அனைவருமே ஒன்றுபட்டு நம்மளோட நாட்டுடைய வளம் வந்து நல்லா இருக்குமோ செழிப்பாக இருக்கமோ நமது விவசாயக்காக எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதாங்க ஒரு நம்மளுடைய டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம். நல்லா தட்டு வச்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னாக்கா சாதா தட்டுலேருந்து இன்றைக்கி வந்து வெள்ளி தட்டு தங்கத்தட்டு போல் உட்காந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம். சுத்தமான பகுதியிலேருந்து சுகாதாரமாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா விவசாயோட நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா நமக்காக கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்றது காரணமே இந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்றதாலும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதியர் வந்து எப்படி கீழே உட்காந்துட்டு பாருங்கள் இங்கே சாப்பிட்றாரு. இதை போல் நம்ம உட்காந்து சாப்பிட்றோமா பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து மத்திய சாப்பாடு வந்து இப்போ அருமையாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் நம்ம எந்த மாதிரி அரிசி உட்காந்து சாப்பிட்றோம் பாருங்க. இதுதாங்க விவசாயியுடைய நிலைமை. இதான் விவசாயிகளுடைய கஷ்டம். இதான் விவசாயிகளுடைய போகிறது காரணம். இதுதான் அவங்க நல்லா சாப்பிட்றதா விட நம்மளும் நல்லா சாப்பிட்றோம். அவங்க நல்லா சாப்பிடல பட் நம்ம நல்லா சாப்பிட்றோம். காரணம்னா அவங்களோட உழைப்பு அவங்க கஷ்டம் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அதனால் இதுக்காக வந்து நம்ம வந்து அவங்களுக்காக எதுவும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. விவசாயிகளுடைய கஷ்டங்களை நம்ம அறிந்து புரிந்து விவசாயிகளுடைய அந்த அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்சது வந்து மத்திய அரசுக்கிட்ட வந்து நம்ம கோரிக்கைகளை வைத்தாலே போதுமானது. ஆனால் 15 நியூஸ் டிவிக்காக